Hey guys, what is going on? Back with another video. In this video, we will talk about the full day of cooking. So, full day of cooking or eating, what is the full day of cooking? We will talk about the full day of cooking. So, we will talk about the full day of eating. So, full day of eating, full day of eating, what is the plate? What is the meal plan? So, this is the meal plan. This is the meal plan. This is the meal plan. But, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதாவது எந்த மாதிரி பிளேட் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், நம்மளோட கோலுக்கு நம்ம எந்த மாதிரி குக் பண்ணணும். ஸோ குக்கிங்லேருந்து ஈட்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு பேசிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 times சாப்பிடுவேன். அதில் மூணு வந்து மேஜர் மீல்ஸ், அதாவது மீல் 1, மீல் 2, மீல் 3. அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அந்த மாதிரி இருக்கும். மீதி ரெண்டு மீல் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஒரு போதுமான ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபுட். ஸோ இந்த ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட எசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேட் லாஸ்க்காக எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம உங்களை வந்து சில டெக்னிக்கும் கற்றுப்போம், அதாவது எந்த மாதிரி வந்து நம்ம கம்மியாக சாப்பிடலாம். ஸோ ஃபேட் லாஸ் பொறுத்த வரைக்கும் உடம்புல இருந்து ஃபேட் லூஸ் ஆகணும்னா நம்மளுக்கு பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் தேவை. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை விட கம்மியாக சாப்பிடணும், அது இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம கம்மியாக சாப்பிடலாம், ஸோ எந்த மாதிரி நம்மளோட ஃபுட் ப்ரொசஸை கம்மி பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட் மூணுமே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி டெக்னிக்கை நம்ம கற்றுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மீல் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மீல் டைம் வந்து இப்போ வந்து ஒரு 8:00 ஆகுது. ஸோ எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் மீல் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி சேம் தான். அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ மீல் ஒன்னுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் தேவையான விஷயங்கள்லாம் இதுதான். பிரெட், முட்டை. ஸோ முட்டைன்னு பயந்துடாதீங்க, இந்த மாதிரி நான் வந்து வெஜிடேரியன் முட்டை சாப்பிட மாட்டேன்னா நான் உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறேன், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் எனிவே நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா இட் இஸ் பிரெட். இதான் வந்து நான் டெய்லி சாப்பிட்றது 2 slices ஆஃப் பிரெட், 4 whole eggs, 4 eggs எல்லோட சாப்பிடுவேன் நான், 1 whole onion, 2 chilies. ஸோ வெஜிடபிள்ன்றது நம்மளை ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆனியன் மட்டும் தான் எடுத்துருக்கேன், பட் உங்களுக்கு வந்து ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ எது வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வெஜிடபிள் அப்படின்றது ஃபைபர். ஃபைபர் வந்து நம்ம எவ்வளோ நிறைய சாப்பிட்றோமோ அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு பசிக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மீல் வந்து ரொம்ப சின்னது, இல்லை நான் டெய்லி நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இங்கே ஒரு ஆனியன் பதிலாக நீங்கள் ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம், ஒரு டொமேட்டோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மீல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்பவுமே வந்து அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ சீக்கிரமாக எது ஈஸியாக பண்ண முடியுமோ அதை நான் சீக்கிரம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் ஐ எம் சூஸிங் திஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ இந்த மீல் முடிச்சப்புறமா இந்த மீலை எப்படி மாற்றுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கற்றுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ப்ராடக்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் கெச்சப், 2 slices ஆஃப் பிரெட், இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஆம்லெட். ஸோ இந்த டோட்டல் ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 whole egg இருக்குது, ஒரு 1 whole onion அண்ட் 2 chilies salt. ஸோ நான் குக் பண்ண யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் குக் பண்ண யூஸ் பண்ணுறது. இப்போ இது வந்து கோகோனட் ஆயில், பட் ஆனால் நீங்கள் எந்த ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோகோனட் ஆயில் நல்லது, இல்லைனா ஆலிவ் ஆயில் நல்லது, அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. பட் இப்போ 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 சரியான அதிகம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் ஆயில் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபேட்லேயுமே ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் இருக்குது. ஸோ கோகோனட் ஆயிலில் வந்து சில அட்வான்டேஜ் இருக்குது, ஆலிவ் ஆயிலில் சில அட்வான்டேஜ் இருக்குது, அதே மாதிரி நல்ல நிறைய சில அட்வான்டேஜ் இருக்குது, சன்ஃப்ளவர் ஆயில் சில அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் நல்ல விஷயங்களுமே இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ட்ரெண்டியான டாபிக்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் எது ரெகுலராக பண்ண முடியுமோ அதை நம்ம ரெகுலராக பண்ணணும். ஸோ எந்த ஆயில் ப்ரிஃபர், உங்களுக்கு எது டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். பட் பாயிண்ட் என்னன்னா ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறது, ஏன்னா நம்ம வந்து ஃபேட் லூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ கேலரிஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ நான் வந்து இந்த 2 whole omelette ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி 2 குட்டி ஸ்பூன் ஆஃப் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே வந்து கீட்டம். ஸோ யூஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் ஃபார் குக்கிங். ஸோ நீங்கள் வந்து அதாவது முட்டை சாப்பிட மாட்டேன், என்னோட ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பேசிக்காக வந்து இந்த ஹோல் இந்த டே கம்ப்ளீட் டே பார்த்தீங்கன்னா இந்த 3 மீல் நம்ம சாப்பிட போகிற 3 மீலுமே அது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா போர்ஷன் கண்ட்ரோல். போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீல்லையுமே தேர் ஷுட் பி 1 palm size போர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், 1 palm size போர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன், ஓகே, 1 thumb size போர்ஷன் ஆஃப் ஃபேட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பிளேட்டிங் கைட். ஸோ ப்ரோட்டீன்ன்றது முட்டையாக இருக்கலாம், வே ப்ரோட்டீனாக இருக்கலாம், இந்த மாதிரி ராஜ்மா தால் அந்த மாதிரி இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஓகேவா. ஸோ அதனால தான் நான் பார்த்தேன் இப்போ இந்த இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 2 slices ஆஃப் பிரெட்.
ரெண்டு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பில் வந்து ஃபில் ஆகும். ஸோ 25 grams ஆஃப் ப்ரோட்டீன், 25 grams ஆஃப் காப்ஸ், சாரி பிரெட்னா காப்ஸ் வரும். ஸோ எக் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸிங்க. ஸோ 4 ஹோல் எக். ஃபேட் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் யோக்லேயே கொஞ்சம் ஃபேட் இருக்குது, ஸோ அதான் நம்ம ஃபேட் சோர்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, வெஜிடபிள்ஸ் ஏன் ஆட் பண்ணிருக்கேன்னா ஒரு மீல்லையுமே எவ்வளோ வெஜிடபிள் ஆட் பண்ணியுமோ அவ்வளோ வெஜிடபிள் ஆட் பண்ணுங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் வில் ஃபில் யூ அப் நம்மளே சொல்லி உங்களுக்கு தான். ஸோ வெஜிடேரியன்ஸ் கேன் டூ த சேம் மீல். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 slices ஆஃப் பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு வே ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கலாம். ஓகேவா, 2 slices ஆஃப் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு கூட வந்து மேபி கொஞ்சம் அந்த ராஜ்மா தால் அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ ராஜ்மா அந்த மாதிரி சாப்பிட்றப்போ நீங்கள் வந்து பிரெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 2 slices பிரெட் இல்லை 1 slice ஆஃப் பிரெட் அண்ட் சம் ராஜ்மா. உடனே பீனட் சாப்பிட்றேன், ஏன்னா பீனட்ல ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லாது, ஏன்னா பீனட்ல ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது. சரியா, ப்ரோட்டீன் இருக்குது பட் ஆனால் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எது நிறைய இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ என்னோட பழைய வீடியோவில் கூட நிறைய பேர் வந்து பீனட்டில் ப்ரோட்டீன் இல்லையா, என்னடா பேசுகிறேன் பீனட்டில் ப்ரோட்டீன் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டூப்பிடான ஆர்குமெண்ட். ஓகே, பீனட்டில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் பீனட்டில் ஃபேட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம யோசிக்கணும். இது வந்து அதாவது நான் தப்பாக ரைட்டான்றது பற்றி கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு எது நல்லது அதை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் தி டே டன் ஆல்ரெடி. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் மீல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 200 grams ஆஃப் ரைஸ், 200 grams ஆஃப் ரைஸ்ன்றது 200 grams ஆஃப் ரைஸ். ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு ஸ்மால் கப் ஆஃப் ரைஸ். இப்போ மீல்ஸில் நம்மளுக்கு நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒரு 300 grams இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 1/2 தான் 200 grams ஆஃப் ரைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மீலுக்கு வந்து என்னோட கார்ப் ஆப்ஷன் வந்து ஒயிட் ரைஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஒயிட் ரைஸ். சாம்பார் வந்து ஜென்ரலாக சாம்பார் நிறைய பேர் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க பட் ஆனால் ப்ரோட்டீன் கிடையாது, சேர்க்க முடியாது. சாம்பார் வந்து காப்ஸ்க்கு தான் வரும், ஏன்னா சாம்பாரில் வந்து தால் இருக்குது. ஓகேவா, ஸோ தால் வந்து பார்த்தீங்கன்னா தால் இஸ் செப்பரேட்டாக அது வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரோட்டீன்ன்ற ஒரு கணக்கில் சேர்க்க முடியாது. பட் அட் சேம் டைம் சாம்பார் வந்து ரொம்ப லோ கேலரி. ஸோ எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி டயட் பண்ணுறப்போ சாம்பார் குழம்பு அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ண தேவையில்லை. ஸோ அதே போய் நீங்கள் எவ்வளோ நிறைய ஊற்றி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ சில பேரால் வந்து 200 grams ரொம்ப கம்மி குவான்டிட்டி ஆஃப் ரைஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி சாம்பார் இல்லைன்னா குழம்பு நிறைய ஊற்றினோம்னா அது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வயிறு ஃபுல் ஆகும். ஸோ இந்த மீல் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன், சாம்பார் ரைஸ் பன்னீர். ஸோ பன்னீர் வந்து இங்கே இருக்கிறது 100 grams ஆஃப் பன்னீர். ஸோ 100 grams ஆஃப் பன்னீரில் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும், அது குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பட் பன்னீர் வந்து ஃபேட்லேயும் ஜாஸ்தி, ஸோ அதுவும் நீங்கள் மனசு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பன்னீர் சாப்பிட்றப்போ நீங்கள் வேறு இடத்துலேருந்து ஃபேட் எப்பவுமே குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி பன்னீர் நிறைய பண்ணுறப்போ ஆயில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஃபேட்டை குறைச்சா தென் யூ கேன் யூஸ் பன்னீர் அ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இந்த மீலில் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு சாதம், 200 grams. ஸோ இந்த மீலில் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு சாதம், அதாவது நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், ஒரு கையளவு ப்ரோட்டீன் அதாவது பன்னீர், அந்த பன்னீர்லேயே ஃபேட்டும் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த மீலில் வந்து நான் ஆயிலில் நிறைய கம்மி பண்ணிட்டேன். பட் அட் சேம் டைம் சாம்பார் கர்ட் ரசம் அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட 2வது மீல். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் டயட் பண்ணுறப்போ இந்த ஒரு ஐட்டமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு வெயிங் ஸ்கேல், இது ஒரு கிச்சன் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ சாதம் சாப்பிட்றோம், 200 grams, 300 grams, 100 grams பண்ணீர் அதெல்லாம் நான் மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் தான். இது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும், ஒரு 300-400 வந்து உங்களுக்கு அமேசானில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூல். நீங்கள் எப்போ டயட் பண்ணுறப்போ இந்த ஒரு டூல் வந்து கையில் எப்பவுமே இருக்கணும், அப்போ ஈஸியாக நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றதை ட்ராக் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து 200 grams எவ்வளோ தெரியாது, இதில் போட்டு பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி போட்டு பார்த்தா நமக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ கீப் தட் மைண்ட், திஸ் இஸ் செகண்ட் மீல். நாங்கள் வந்து ஒரு ஸ்நாக்கோட மீட் பண்ணுறேன் இன்னும் ஒரு 3-4 hours. ஆல்ரைட் கேஸ், இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்நாக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பொரி. ஸோ பொரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோ, ஆனியன், சில்லி, சில்லி பவுடர், சால்ட், கரம் மசாலா, கொஞ்சம் லெமன், அதுக்கப்புறம் பீனட்ஸ் அதாவது வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி. ஸோ இந்த ஸ்நாக்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய வால்யூமான ஸ்நாக். ஸோ அதாவது இவ்வளோ பொரி பார்த்தீங்கன்னா பொரி வந்து கேலரி கம்மியான ஒரு விஷயம், ஏன்னா அவ்வளோ பெரிய வால்யூம் ஒரு ஃபுல் கப் பொரிக்கு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10 grams ஆஃப் கார்போஹைட்ரேட் அவ்வளோ தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபேட் லூஸ் பண்ணுறப்போ நம்ம கம்மியாக சாப்பிட்றப்போ வந்து இந்த மாதிரி ஹை வால்யூம் ஃபுட் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக பசி இருக்காது. ஸோ இந்த ஸ்நாக் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2.5 cups பெருசாக சாப்பிட்டா கூட அதுதான் அவ்வளோ பெரிய கேலரி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்கெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் இருக்கும்போது. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஸ்நாக். இப்போ வந்து ஒரு 4:35 ஆகுது, இதுதான் ஸ்நாக். இது முடிச்சு ஒரு 3 hours பொறுத்து டின்னர், அதுக்கப்புறம் பருத்து தொழில். ஸோ இதுதான் என்னோட ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங். ஸோ இன்னும் ஒரு 3 hours பொறுத்து என்னோட டின்னரோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.
So this is the last meal of the day. This is dinner. So dinner, you can see 3p rice. The rice is 200 grams of rice. 200 grams and 3p lunch is a cup of rice. Vegetables are some cucumber. So this is half cucumber. Salt, pepper. This is epigamia. So this is curd. This is epigamia. So epigamia and curd are the difference. Epigamia is a brand. So epigamia is a Greek yogurt. So Greek yogurt la protein konjam jaasthiya irukum. So normal yogurt la 100 grams la 2 gram 3 gram protein irukum. Idhuve Greek yogurt la 8 gram protein irukum. Konja taste um nalla irukum. So idhu vandu ungalku supermarket la kadikum. So indhi pathinga na 300 grams of Greek yogurt eduthirukken. So adanalla indha oru meal la nammalku vandu at least 8 into 3 24 grams of protein easy ah kadikum. 24 grams of protein endradhu 100 gram of chicken la protein. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான். ஸோ நான் எதுவுமே வந்து சிக்கன் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து வெஜிடேரியன் ஃபுட்லயே ஈஸியா ப்ரோட்டீன் எடுக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடணும், அவ்வளவுதான். வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஈஸியான ஒரு மீல் பிளான் தான் இது, எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மீல இருந்து உங்களுக்கு வந்து திருப்பி இந்த ரைஸ் சாம்பார் இந்த எப்பிகேமியா பார்த்தா நீங்க சிக்கன் சாப்பிடலாம், 100 கிராம்ஸ் சிக்கன் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எக் ஒயிட் சாப்பிடலாம், ஒரு 5-6 எக் ஒயிட் வந்து ஆம்லெட்டா போட்டு சாப்பிடலாம். ஸோ இல்லைன்னா பே ப்ரோட்டீனோட குடிக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து எதுனா யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு எது அந்த டைம்ல கன்வீனியா இருக்கோ அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஈஸியான மீல் நான் உங்களுக்கு திருப்பி வந்து எல்லாமே காலையில் சேவை என்ன சாப்பிட்றேன்றதை ஸ்க்ரீன்ல போடுறேன், எவ்வளோ கேலரிஸ் எல்லாமே போடுறேன். ஸோ இந்த கம்ப்ளீட் மீலோட கேலரியும் எவ்வளோ போடுறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மீல் பிளானே அப்படி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படின்லாம் இதுலேருந்து டிப்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். என்னோட லிங்க்கை நான் இங்கே போடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும், வெப்சைட் லிங்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன ஆன்லைன் கோர்ஸ் ஹையர் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ கோ செக் அவுட் வெப்சைட். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஏன்னா சிக்கே சம் எக்ஸ்பீரியன்ஸ்.